எல்லாருக்கும் நமஸ்காரம். ஹாப்பி ஓணம். இன்னைக்கு ஓணம் பண்டிகை இருக்கிறதுனால நம்ம வந்து மகாபலி சக்கரவர்த்தி பத்தியும் வாமன அவதாரம் பத்தியும் இன்னைக்கு கதை கேட்கலாம். இது வந்து நாராயணியத்துல வருது, பாகவதத்திலையும் வருது. ஆனா நாராயணியத்துல ரொம்ப அழகா ஒரு 30-31 தசகத்துல நாராயண பட்டத்திரிகள் ரொம்ப அழகா வாமன அவதாரம் பத்தியும் அந்த மகாபலி சக்கரவர்த்தி பத்தியும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அத பத்தி என்னன்றத பாக்கலாம். நம்ம மகாபலி சக்கரவர்த்திங்கிறவரு கேரளா தேசத்துல ஒரு ராஜாவா இருக்காரு. அந்த ராஜா வந்து அசுரனா இருந்தாலும் அந்த பிரஜைகளையும் அந்த மக்களையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அவளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு கேட்டு பண்ணி ஒரு ஒரு அந்த மாசம் மும்மாறி பொழியறது, வருஷத்துக்கு மும்மாறி பொழியறதுன்னு சொல்லுவாள். அது மாதிரி அத்தனை இடத்துலயும் ஒரு மழை பெய்யட்டும், ஒரு வந்து இந்த பயிர்களாகட்டும், புலவர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், எல்லாரும் அந்த தேசத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்படி சந்தோஷமா இருக்கும்போது இவருக்கு ஒரு யோசனை வந்தது. அந்த சுக்கராச்சாரியர்னு சொல்லிட்டு அசுரர்களுடைய அந்த குலத்துக்கு குரு இருக்கார், அவரை வச்சுட்டு நம்ம ஒரு யஜ்ஞம் பண்ணலாம். அந்த யஜ்ஞத்துக்கு யாரெல்லாம் வராளோ அந்த யஜ்ஞம் முடிஞ்ச உடனே அதுல வந்து நம்ம வந்து தான தர்மங்கள் பண்ணலாம். அந்த தான தர்மம் யார் என்ன கேட்டாலும் நம்ம கொடுக்கணும், அதுதான் இந்த யஜ்ஞத்தோட பர்பஸே அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாராம். அதனால ஒரு யஜ்ஞம் பண்ற. இத கேட்ட உடனே தேவர்களுக்கு எல்லாம் ஒரு பயம் வந்துடுறது. இவர் வேற ஏற்கனவே அந்த தேவர்களோட எல்லாம் சண்டை போட்டு அவளெல்லாம் ஜெயிச்சு கையில வேற அந்த அமிர்த கலசத்தை இவர் வச்சுட்டு இருக்கார். தேவர்களுக்கு ஏற்கனவே அது கிடைக்கல. தேவர்களுக்கு என்னன்னா திருப்பி வந்து சண்டை போட்டு இவாள் வந்து அந்த யஜ்ஞத்தை பண்ண விடாம பண்ணணும்னு பாக்குறாரு. தேவர்கள்லாம் வர வந்துட்டு ஆஸ் யூஷுவல் இவர்கிட்ட தோத்து போயிடுறா. மகாபலி கிட்ட தோத்து போயிட்டு ஆஸ் யூஷுவல் போய் அங்க மகாவிஷ்ணு கிட்ட நின்றுட்டு அழறா. ஐயோ மகாவிஷ்ணு பிரபுவே, இந்த இதெல்லாம் ஜனார்தனா எல்லாரையும் காப்பாத்துற, இந்த தேவர்கள் எல்லாம் நீ காப்பாத்த மாட்டியா? அங்க பாரு மகாபலி சக்கரவர்த்தி ஏதோ தான தர்மம் எல்லாம் பண்றானா, பண்ணிட்டாக்கா அவ்வளவுதான் நம்மளுக்கு எல்லா பவரும் போயிடும், எல்லாம் சுராள் எல்லாம் சேர்ந்து சுராள் ஆயிடுவா, தேவர்கள் ஆயிடுவா, அப்புறம் நம்ம எல்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லி அழுதாளா. அவர் மகாவிஷ்ணு சொன்னாரா, ஓகே கவலைப்படாதீங்க, ஒரு வந்து நான் வந்து எப்படி போய் கண்ட்ரோல் பண்றதோ அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இதுல பூலோகத்துல வாமனரை அவதரிக்கிறார். அதாவது காசியப்ப முனிவருக்கும் அதிதிக்கும் அவர் வந்து ஒரு 12 நாள் அந்த இப்ப எல்லாம் வந்து ஏகாதசி விரதம் இருக்கிறதுனா ஏகாதசிக்கு அரிசியை உடச்சி சாப்பிடுறது, அத கோதுமைய வறுத்து சாப்பிடுறது எல்லாம் பண்ணுவா. ஆனா அவ அப்படி இல்லாம அந்த 12 நாட்களுமே அவ வந்து அந்த கிருஷ்ணபட்சத்துல விரதம் இருந்து அந்த அதிதியோட கர்ப்பத்துல வாமனர் உருவாகி அவரு குழந்தையா பிறக்கிறார். 2 நாளைக்கு முன்னாடிதான் வாமன ஜெயந்தி ஆச்சு. சோ அதை நம்ம நினைச்சுட்டு வாமனர் பிறக்கிறார். எதுக்காக அவர் பிறக்கிறார்? இந்த மகாபலி சக்கரவர்த்திய அவருடைய அந்த ஆங்காரத்தை அடக்கிறதுக்காக பிறக்கிறாரு. பிறந்துட்டு ரொம்ப குழந்தையா சின்ன சின்னதா அழகா கை கால்லாம் இருக்கான். ரொம்ப வந்து நார்மலா இருக்கிறதோட ரொம்ப குட்டியா இருக்கு. நம்ம எல்லாம் இந்த காலத்துல இருந்தா அது ப்ரீமெச்சூர் சொல்லிடுவோம். ஆனா அவர் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு குட்டி வாமனரா பிறக்கிறாரா. ஒரு 3 வயசா இருக்கு. அப்ப வந்து அந்த யஜ்ஞம் எல்லாம் முடியறது. முடிஞ்ச உடனே மகாபலி சக்கரவர்த்தி எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இவரும் போற கையில ஒரு படையை எடுத்துட்டு ஜிங்கு 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 ஜிங்குனு குட்டி காலை வச்சு நடந்துட்டு இவரும் அந்த யஜ்ஞத்துக்கு போறாரு. யஜ்ஞத்துக்கு போன உடனே அப்பதான் மகாபலி பார்த்தாராம், இப்பதான் நான் எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் கொடுத்தேன், நீ லாஸ்ட்ல வந்திருக்க, சரி பரவாயில்ல குட்டியோண்டு குழந்தையா இருக்கிய, என்ன வேணுமோ கேளு நான் கொடுக்கறேன் அப்படின்னாராம். உடனே இது நினைச்சு சரி இதுதான் சாக்கு நம்ம கேட்டுடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு எனக்கு ஒரு 3 அடி நிலம் வேணும் என்னாராம். சரி என்ன மகாபலி பார்த்தாராம், சரி இத்தனோட குழந்தை 3 அடி கேட்டதுன்னா 10க்கு 10 ஒரு பாத்ரூம் கூட கட்ட முடியாது, கொடுத்துருவோம் அப்படின்னுட்டு சரி அந்த கமண்டலத்தை யார் அங்கே கமண்டலத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னாராம். கமண்டலத்தை கொண்டு வா அப்படின்ன உடனே கமண்டலம் வருது. வந்த உடனே இந்த சுக்கராச்சாரியார் பார்த்தார், ஆஹா இது வந்து பார்த்தா நார்மல் குழந்தை மாதிரி தெரியலையே, ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. சக்கரவர்த்தி மகாபலி நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, இவருக்கு கொடுக்காதீங்க, பார்த்தா மகாவிஷ்ணு மாதிரி இருக்கு, அவ்வளவுதான் கொடுத்தீங்கன்னா நீங்க அம்பேல். ஏன்னா சுக்கராச்சாரியாருக்கு என்ன கவலைன்னா இப்ப ராஜாவுக்கு பதவி பறிப்பெடுத்துன்னு இவர் வந்து அசுராளுக்கு எல்லாம் குலகுருவா இருக்காரோ இல்லையோ, இவருடைய பதவியும் பறிப்பிடும், அந்த பயம் அவருக்கு மனசுல, அதனால கொடுக்காதன்னாரோ. ஒன்ஸ் நான் அந்த மகாபலி சக்கரவர்த்தி வாக்கு கொடுத்தேன்னா கொடுத்ததுதான், அதனால என்ன வந்து யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜலத்தை விட போகும்போது சுக்கராச்சாரி என்ன பண்றாரு, ஒரு மண்டா மாதிரி அந்த கமண்டலத்தோட அந்த ஓட்டையை போய் அடைச்சுன்னு விடுறாரு. அந்த ஓட்டையை போய் அடைச்சோடனே தண்ணி வர மாட்டேங்குது. என்னடா தண்ணி வரலையே தண்ணி வரலையே, தானம் பண்ணணும்னா அந்த இது ஜலத்தை விட்டாதான் அந்த தானம் வந்து அவளுக்கு போகும். சரி தானம் பண்ணணும்னுட்டு அந்த இது வாமனரும் பாவம் அப்படியே கையை நீட்டி நிக்கிறாரு. இருந்தா கூட அவளுக்கு வந்து அந்த ஜலம் வரல. பார்த்தாரு வாமனரு,
அந்த சந்தில் ஏதோ ஒரு இது கமண்டலத்துல அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவர் தெரிஞ்சிருச்சு சுக்கராச்சாரியருக்கே இவர் மகாவிஷ்ணுன்னு தெரியுது. அப்போ மகாவிஷ்ணுக்கு அந்த சுக்கராச்சாரியர் தான் வண்டா வந்திருக்காருன்னு தெரியாதா? என்ன பண்ணாரா, இடுப்புன்னு ஒரு தர்பை எடுத்து லைட்டா ஒரு குத்து குத்தினாராம். அது குத்தினோன்னாச்சு, இது கண்ணு வழியா பாத்துட்டு இருந்தாரா, ஒரு கண்ணு போயிடுச்சு சுக்கராச்சாரியருக்கு. அப்படியே பறந்து வந்து கீழே விழுந்தாராம் அப்படியே வண்டு. அப்பதான் அதுல இருந்து சுக்கராச்சாரியருக்கு ஒரு கண்ணுதான் சொல்லுவா. அப்புறம் ஜலம் ஃபுளோவா ஜம் ஜம்மன் ஜம்மன் வருது. நான் வந்து சொன்ன மாதிரியே இந்த வாமனனுக்கு ஒரு மூணு இது இது கொடுக்குறேன், மூணு அடி நிலத்தை கொடுக்குறேன். இது மகாவிஷ்ணுவே இருந்தாலும் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா என்ன மதிச்சு மகாவிஷ்ணுவே வந்து யாச்சகம் கேட்கும்போது நான் தாராள மனசோட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாராம். அப்போ வாமனர் பார்த்தாராம், பார்த்துட்டு மூணு அடி நிலம் எனக்கு கொடுத்துட்டியோ இல்லையோ இப்ப பாருன்னுட்டு அப்படியே ஒரு திருவிக்கிரமாவுக்கு அவதாரம் எடுத்தாராம். திருவிக்கிரம அவதாரம் எடுத்த உடனே ஒரே ஒரு அடியில பூமிய பூரா அளந்தார், ஒரே ஒரு அடியில ஆகாசத்தை பூரா அளந்தார், மூணாவது அடிக்கு எங்க வைக்கிறதுன்னு கேட்டாராம். அப்ப மகாபலி சக்கரவர்த்தி புரிஞ்சுட்டாராம், ஓஹோ நம்ம வந்து மகாவிஷ்ணுவே என்கிட்ட யாச்சங்க கேட்கிறாருன்னு சொல்லி திமிரு காமிச்சோமே காமிக்க கூடாது, சரி என்னுடைய திமிரு அடங்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே தலைய காமிச்சாராம். மூணாவது கால அந்த தலை மேல வச்சார் அப்படின்னு சொல்லுவா. இப்ப ரீசெண்டா துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து நாராயணத்தோட கதையை சொல்லும் பொழுது இந்த பாட்டை ரொம்ப அழகா சொன்னார். அதாவது பூமியை அளக்கும் பொழுது அதுல பூமியில இருக்கக்கூடிய அந்த மகாபலி சக்கரவர்த்தியும் வந்துடுறாரு. ஆனாலும் மகாபலி சக்கரவர்த்தி தலையை ஏன் காமிச்சாருன்னா, அந்த தலையில இருக்கக்கூடிய அந்த தலகணம் அந்த வந்து அந்த திமிரை அடக்கிறதுக்காக தான், அது மூணாவது காலா வச்சு அந்த திமிரை அடக்கிறதுக்காக தான் வந்தாராம் அந்த மூணாவது அடியை வைக்கும் போது. அப்ப முதல் அடியை அளக்கறச்ச அவருடைய தலையை அளக்கல, வெறும் பூமியை தான் அளந்தார் அப்படின்னு சொல்லி அழகா சொன்னாரு. இதை நம்மளும் ரசிப்போம். காலால அழுத்தி அப்படியே பாதாளத்துக்கு தள்ளினாராம். ஏன்னா பிரகலாதனுடைய பேரன் இரண்யாட்சனுடைய கிரேட் கிராண்ட் சன் சொல்லுவா, பிரகலாதனுடைய பேரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி. நரசிம்ம அவதாரத்தின் போது பிரகலாதனுக்கு மகாவிஷ்ணு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார், அதாவது உன்னுடைய வம்சத்துல வரக்கூடிய யாரா இருந்தாலும் நான் வந்து அவளுக்கு வைகுண்ட பிராப்தி கிடையாது, பாதாளத்துல விட்டுடுவேன், அவளை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்ததுனால இந்த மகாபலி சக்கரவர்த்திய பாதாளத்துக்கு தள்ளிட்டாராம். இன்னொன்னு ஒரு வரமும் கொடுக்கறாரு. என்ன வரம்னா, இத்தனை நின்று அந்த ஜனங்களை ரொம்ப நன்னா பாத்துட்டு இருக்க, அவ எல்லாருமே உங்ககிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கா, அதுவும் நான் பிரகலாதனுக்கு வேற வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி மகாபலி கிட்ட சொன்னாராம். அப்போ அந்த மகாபலி சொன்னாராம், எனக்கு வந்து என்னோட ஜனங்களை பார்க்காம இருக்க முடியாது, அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை என்னோட ஜனங்களை வந்து என்னை பாக்குறதுக்கு நீ வந்து அனுகிரகம் பண்ணணும், ஓகே இந்தா கேட்ட உடனே உன்னோட வரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு கொடுத்துட்டு வாமன அவதாரம் மறைஞ்சு போயிடுறதான். அதுலேருந்து இந்த கேரள தேசத்துல ஒரு 10 நாள் அந்த திருவோணம் பண்டிகையை கொண்டாடுறா. அந்த ஓணம் பண்டிகை அன்னைக்கு மகாபலி சக்கரவர்த்தி அந்த கேரளா பூரா அத்தனை வீட்டுக்கும் வந்து எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா அப்படின்னு பாக்குறதுக்காக வராருன்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு. அதுக்காக தான் அவ ஹஸ்த நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாக மனுஷம் கேட்டை மூலம் புராடம் உத்திராடம் திருவோணம்னு 10 நாள் வரைக்கும் அந்த பண்டிகையை ரொம்ப கிராண்டா கொண்டாடுறா. ஜாதி மதம் பேதமே கிடையாது, அத்தப்பூ கோலம் போடுறது என்ன, புலியாட்டம் என்ன, களியாட்டம் என்ன, படகு சவாரி என்ன, படகு போட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோலாகலமா பண்றா. அதனால அவ எல்லாரும் பண்றப்போ நம்மளும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி இந்த ஓணத்தை செலிப்ரேட் பண்ணுவோம். ஹாப்பி ஓணம் டு ஆல். ஆஸ் யூஷுவல் என்னோட டாக்டர் டாக்டர் அபூர்வா நாராயணத்திலிருந்து ஒரு ராகமல்லிகாவா பாடப்போறா, அதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கும் முன்னாடி நாராயணியம்ன உடனே எனக்கு எங்க அம்மா வந்து அனந்தராம் தேசருடைய கதையை கேட்டு கேட்டு சொன்ன அந்த பெட் டைம் ஸ்டோரிஸ் தான் ஞாபகம் வரும். இப்போ அம்மா தன்னுடைய வாயாலேயே அந்த பெட் டைம் ஸ்டோரிஸ அந்த அனுபவத்தை நம்ம எல்லாரோடய ஷேர் பண்ணிக்கிறா. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா, ரொம்ப தேங்க்ஸ் அம்மு. ஹாப்பி ஓணம் டு ஆல். நமஸ்காரம். நாராயணம்னு சொன்னாலே எனக்கு ஞாபகம் வருது, அனந்தராம் தேசர் அவர்கள் தான். எங்கள் மயிலாப்பூர் புத்தகம் டீச்சர் 8th standard 9th standard படிக்கிட்ட சான்ஸ்கிரிட் காலேஜில் அவரோட உபன்யாசம் நடக்கும், ராமாயண மகாபாரதம் எல்லாம் நடக்கும். எங்கள் அப்பா போவா, நானும் கூட போவேன். பெரிய மின்சா ராஜாஜி கீவா ஜெகநாதன் எம்எஸ் அம்மா போனவெல்லாம் வருவா. ராஜாஜி வரலாம் அங்கே ஈச்சல் வரும் உடனே நம்பி பக்கத்தில் நின்று அவர் ஆச்சரியமாக பார்ப்பேன். நான் அனந்தாந்த சொல்வார், ராஜாஜி வந்திருக்காரு ரெண்டு வார்த்தை பேசணும் அப்படின்வாரு. இன்னும் ராஜாஜி பேசுவார் மேடையில் ஏறி, அதை அதை நான் ரசிச்சிருக்கேன். அவன் எம்எஸ் அம்மா வந்து பாடுவா அதையும் நான் கேட்டிருக்கேன். எனக்கு சின்ன வயசில் அந்த பாகங்களே எனக்கு கிடச்சிது. அனந்தராந்த எப்போ பேசினாலுமே நாராயண பட்டத்திரியோ நாராயணியத்தையோ சொல்லாமல் இருக்கவே மாட்டார். அவர் மூலமாக தான் இல்லை நாராயணியும் உலகத்தில் எப்படி பிரபலமாச்சுன்னு நிச்சயமாக சொல்லலாம்.
சொல்ல 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கலியில நாராயண பட்டத்தை குருவாயூர் கோவில்ல சன்னிதியிலேயே 1025 ஸ்லோகம் சொல்லி பகவான ஸ்தோத்திரம் பண்ணாராம். அப்ப வந்து பகவான் 5 வயசுல காளிங்க நிரந்தரம் பண்ணதை எப்படி அவர் பண்ணியிருப்பாருன்னு நினைச்சாரா, அந்த கோவில்லயே அவருக்கு பண்ணி காமிச்சாராம் குருவாயூரப்பன். ஹே பகவானே, எனக்கு நீ இந்த அனுகிரகம் கொடுத்தியே, பரீட்சத்துக்கு கொடுத்த வைகுண்ட தரிசனம் பண்ணி வச்ச மாதிரி எனக்கு இப்ப பார்க்கணுமேன்னா, உடனே அந்த இடத்துலயே குருவாயூரப்பன் நாராயணபட்டத்திற்கு வைகுண்ட தரிசனம் கொடுத்தாரா. நானும் கண்டேன் அக்ரே பசியாமின்னு ஆரம்பிச்சு பாதாதி கேசம் வர்ணிச்சாராம். தலையில ரத்ன கிரீட்டமாம், காதில்ல மகர குண்டலமாம், நெத்தியில கஸ்தூரி கிழக்கமாம், கழுத்தில் முக்தாகாரமாம், இடுப்பில் மஞ்ச வஸ்திரமாம், காலில் தங்க கொலுசாம். இப்படி நான் உன்னை கண்டேன், நீ என்னை ரட்சிக்கணும், ஆனாதுன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன், உன்னை ரட்சிக்க காத்துன்னு கேட்டாராம் உங்கள் குருவாயூரப்பன். அந்த குருவாயூரப்பன் நம்மளே இல்லாமல் ரட்சிக்கணும். கல்யாண ரூபாய கலோஜனானாம், கல்யாண தாத்தே கருணாசுதாப்தே, கம்பாதி திவ்யாயுத சத்கராய வாதாலயாதீசனம், அக்ரி பஷ்யாமி தேஜோநிபிதர கலாயாவலி லோபனீயம், பியூஷாப்லாவிதோஹம் ததனு ததுத்தரே திவ்யகைசோரவேஷம், உபநிஷத் சுந்தரி மந்தாலைஸ்ச யோகீந்த்ராணாம் த்வதங்கேஷ்வதிக சுமதுரம், முக்திபாஜாம் நிவாசோ பக்தானாம் காமவர்ஷத் பரமானந்த சந்தோஹ லக்ஷ்மீ.